கோவை காந்திபுரம் 100 அடி சாலையில் நகைக்கடைகள், துணிக்கடைகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்டவை இயங்கி வருகின்றன. மக்கள் நடமாட்டம் மிக்க வணிக பகுதியான இப்பகுதியில் பல்வேறு நிறுவனங்களின் கிளைகள் இயங்கி வருகின்றன. இவற்றுடன் பிரபல நகைக்கடையுமான ஜோசாலுகாஸ் நகைக்கடையும் இயங்கி வருகிறது. பல ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த கடைக்கு தினமும் ஏராளமான வாடிக்கையாளர்கள் வந்து செல்வது வழக்கம். இந்த பிரபல நகைக்கடையை காலையில் வழக்கம் போல் ஊழியர்கள் திறந்து உள்ளே சென்றபோது கடையில் இருந்த பொருட்கள் சிதறி கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது கடையின் பின்பக்க ஏசி வென்டிலேட்டர் சுவரை துளையிட்டு உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் கடையில் இருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. கடையில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பது குறித்து கடையின் உரிமையாளருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. தகவலின் பேரில் விரைந்து வந்த ரத்தினபுரி காவல்துறையினர் நகைக்கடையில் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கோவை மாநகர துணை காவல் ஆணையாளர் சண்முகம் நகைக்கடைக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். 26 கிலோ நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கலாம் என கூறப்படுகிறது. அதே சமயம் கடையின் நகைகள் எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டது என்பது முழுமையாக தெரியவில்லை. இன்னும் கூடுதலாக நகைகள் கொள்ளை போயிருக்கலாம் என கூறப்படுகிறது. கடையில் முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே எவ்வளவு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது என்பது தெரியவரும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதாவது இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கிறதா இன்னும் பண்ணிட்டு இருக்கிறதுனால சரியாக சொல்ல முடியல. பட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 to 200 செவன்ஸ் திருச்சி சம்பவம் அலாம் சிஸ்டம் கண்காணிப்பு கேமராக்கள் இருக்குது. பட் அலாம் சிஸ்டம் செக்யூரிட்டி அதான் மேலேயே ஒரு 12 பேர் தங்கியிருக்கிறாங்க, ஸ்டாஃப் தங்கியிருக்கிறாங்க. செக்யூரிட்டி ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, முகம் தெரியுதா? சிசிடிவியில் வந்து உள்ளே இருக்கும்போது முகத்தை மறைச்ச மாதிரி தெரியுது. பட் எல்லா கேமராக்களையும் பார்த்துட்ருக்கோம், முகம் முடியதும் போடல, சட்டையை எடுத்து ஒரு சில கேமராக்களை மறைக்கிற மாதிரி இருக்குது. ஜோசாலுகாஸ் நகைக்கடை மற்றும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து ரத்தினபுரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோப்பநாய் உதவியுடன் தடயவியல் சோதனை நிபுணர்களுடன் ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளை குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை நகரின் முக்கிய பகுதியில் பாதுகாப்பை மீறி நகைக்கடை சுவரில் துளையிட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.